வணக்கம் தோழர்களே, மீண்டும் ஒரு அமைதியான ஒரு மாலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து 7வது நாள் நினைக்கிறேன். இந்த ஷெல்டர் அண்ட் பிளேஸ், அதாவது ஊரடங்கு உத்தரவு இங்க அமல்படுத்தி வீட்டுக்குள்ள 7வது நாளா இருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கஷ்டமா இருக்கு. ஆனா இப்படி இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் நன்மை பயக்குங்கிறத நினைக்கும் போது அதே நேரம் சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கும் போதுதான் தெரியுது உறவுகளுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது. நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு மனிதனாப்பட்டவன், ஒரு சோசியல் அனிமல்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும், எவ்வளோதான் நமக்கு பொருள் சேர்த்தாலும், எவ்வளோதான் நமக்கான வசதிகளை நம்ம கட்டமைச்சுக்கிட்டாலும், சக மனுஷனை நம்மளால் பார்க்க முடியலை, அவங்க கூட பேச முடியலை, அவங்க கூட உறவாட முடியலை அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எதுக்காக கடவுள் இப்படி அனுமதிச்சாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை ஒருவேளை நம்மளுடைய தவறுகள் நிமித்தமாக தான் இப்படி ஒரு பாடம் நமக்கு புகட்டுறதற்காக, இது ஒரு பரீட்சையின் நேரமா நான் இதை கருதுறேன். ஸோ இந்த நேரத்துல எல்லாரும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற வண்ணமாக இறைவனடி சேர்ந்து நம்ம இறைவனோடு உறவாடி அதிக நேரம் செலவழிச்சு வீட்டில் இருக்கிறவங்களோட நேரம் செலவழிச்சு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய உலகம், மக்கள், இது இவங்களை எல்லாம் நம்ம அதிகமா நேசிக்கணும், வெறுக்க கூடாது. நிறம் அடிப்படையிலோ, இல்ல மொழியின் அடிப்படையிலோ, இல்ல ஒரு ஜாதியின் அடிப்படையிலே உள்ள வெறுப்புகளை எல்லாம் நம்ம தவிர்ப்போம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா மனுஷங்களா ஒரே உலகமா அன்பு செலுத்துவோம். உங்க எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். மீண்டும் எழுச்சி உற்று இந்த ஒரு உலக யுத்தத்திலிருந்து நம்ம வந்து வெளியில வந்து சந்தோஷமான மனிதர்களா வாழ்வோம். சமாதானம்.